தொடர் மழை எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளன தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது இதனையடுத்து கரையோர மக்களுக்கு சங்கொலி எழுப்பி இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வைகை ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என பொதுப்பணித்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் பள்ளி அணையில் இருந்து ஆயிரம் கன் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கொசுஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து ஆற்றின் கரையோரம் வசிக்கும் இருபது கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தீயணைப்புத் துறையினர் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார் கரூர் நகரை ஒட்டிய ஆண்டான் கோவில் தடுப்பணையில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அப்போது ஆற்றின் நடுவில் வளர்ந்துள்ள செடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் விளைநிலங்களில் புகுந்த மணிநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ள சேதம் கணக்கெடுக்கப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒரு கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் நூற்று மூன்று புள்ளி மூன்று ஆறு அடியாகவும் நீர் இருப்பு முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு டிஎம்சியாகவும் உள்ளது மேலும் அணையில் இருந்து பவானி ஆற்றிற்கு எட்டாயிரத்து ஐநூறு அடி தண்ணீரும் அரக்கன்கோட்டை மற்றும் தடப்பள்ளி வாய்க்கால் பாசனத்திற்காக ஆயிரத்து ஐநூறு அடி தண்ணீரும் என மொத்தமாக பத்தாயிரம் அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது